தமிழ் சகா டாட் காம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் சாந்தினி, வில் அம்பு படத்தோட ஹீரோயின். மேட்ரு வீடு தெரியாம பாத்துக்க, அதான் எனக்கு நல்லது. எனக்கு எதுவும் நல்லதா தெரியல. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, என்னோட கரியர்ல கண்டிப்பா முக்கியமான படம் மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு கனகவல்லி அப்படின்ற கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப போல்டான ஒரு பர்சன், ஸ்லம் ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு. ஸோ இட்லி வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு கேரக்டர் இது. ரொம்ப போல்டான ஒரு பர்சன், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். இன்னைக்கு ராத்திரி அவன் சாகணும். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அவர் அழகாக என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டார். ஸோ ரமேஷ் சார், டைரக்டர், படத்தோட டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டேலண்டட், ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு டீம் இது. ஸோ சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு டைலாக் சொல்லிக் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ இன்புட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அண்ட் ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லணும், சுசீந்திரன் சார், எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஃபிலிம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த ஒரு ஃபிலிமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. படத்தில் வந்து ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க, ஸ்ரீ அண்ட் ஹரிஷ் கல்யாண். ஸோ நான் அந்த படத்தில் வந்து ஹரிஷ்க்கு ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப டேலண்டட் அண்ட் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். அவருக்கு எனக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அதிகமாக டைலாக்ஸ்லாம் பேசி லவ் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கண்லேயே இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அண்ட் படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து ஸ்ரீ. அவர் வந்துட்டு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற பையன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் கூட ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் படத்தில். அண்ட் இன்னொரு ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஸ்ருஷ்டி அண்ட் சம்ஸ்கிருதி. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்னப்பா படிச்சிருக்கேன், அஞ்சாவது பாஸ். ஆஸ் எ டீம், ஒரு யங் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் நாங்கள். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சின்சியரான ஒரு ஃபிலிம் உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் வந்துட்டு February 12th ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டர்ஸில் படம் பாருங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் த ஃபிலிம். ஸோ எல்லா வியூவர்ஸ்க்குமே விஷிங் யூ அ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காட் பிளெஸ் யூ.